அவர் ஏன் சாப்பிட்டார்னா, இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மெக்னீசியம்னு சொல்லப்படக்கூடிய, இப்போ சிவப்பு வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறங்கய்யா, கருப்பு சிவப்பு வெள்ளை, கருவறையில் இருக்கக்கூடியது கருப்பு, அந்த கருப்பு உள்ளே இருக்குடான்னு சொல்லக்கூடியதை வெள்ளையும் சிவப்பையும் அடிச்சு காட்டியிருப்பான் வெளியே சிவத்தில், கை எல்லாமே கருப்பாக இருக்கு. இதில் சூப் செய்ய போகிறோம், இந்த சூப்பு தான் எல்லா பிரச்சனைக்கான ஒரு அருமையான தீர்வாக இருக்கு. செமையா இருக்கு. இயற்கையை மறந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து நாளை குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய இனத்தொழுக்கும் உங்கள் அன்பு சூரனின் நன்றியும் வாழ்த்துதலும். உண்ண மறந்த உணவுகள், மறைக்கப்பட்ட மருத்துவங்கள், அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் நம்முடைய சேனல் ஈடுபட்டிருக்கு. அதுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி எங்களுடைய அருகில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் குருகுலத்தின் நிர்வாகியும் எங்கள் குருநாதருமாய் எப்பொழுதும் எங்களுக்கு ஆலோசனை சொல்லி எங்களை அருமையான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற குருநாதருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மதிப்புக்குரிய திரு மதுரை முத்துராஜையா கூட இருக்காரு. அவர் வந்தார்னாவே வேற லெவலில் தான் வருவார். யாருமே சொல்லாத மருத்துவம், இல்லை மருந்து போன மருத்துவம், இல்லை உண்ண மருந்த உணவுகள், இதெல்லாம் ஞாபகப்படுத்துவார். எல்லா வியாதி சூப்பராக குணமாகும். அந்த காலத்தில் மாப்பிள்ள வந்துட்டார்னு வைங்களேன், மாமனார் சொல்வார், ஏலே மாப்பிள்ள வந்துட்டாரு, நல்லா வெண்ட கூட அரிச்சி ரசம் ஐயா அப்படின்னு. குழம்புல ரசம், ரசம் ஐயா, அது வேட்டைக்கோலி அடிச்சு ரசம் ஐயா அப்படின்னு. என்ன மாப்பிள்ள இரும்பிக்கிட்டாரு, ஏம்ல என்ன மாப்பிள்ள இரும்புறாரு, ஒரு வேட்டைக்கோலி அடிச்சு ரசம் வைக்கிறது, ஏமாப்பில குடி சரியா போவோம், குடிச்சு படியா அப்படின்னு. இப்படி எல்லாம் கிராமப்புறங்களில் பேசுவாங்களப்பா. அதை என்ன சொல்லுவாங்கன்னா, நெஞ்சு சளியா இருக்கட்டும், இல்லை உடல் சோர்வா இருக்கட்டும், இல்லை உடல்ல சக்தி காப்பு இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நல்லா வேட்டைக்கோலி அடிச்சு ரசம் வச்சு குடிக்கும்போது அந்த நோயெல்லாம் குணமாகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு 100 படி மேலே போய் அப்பா சொல்கிற மருத்துவத்தை கேட்போமா? அப்பா வணக்கம்ப்பா. வணக்கங்க. நல்லா கருங்கோழி கருப்பாக இருக்கு, இதில் என்ன மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறீங்க, இது என்ன என்னென்ன மருத்துவத்துக்காக பயன்படுத்த போகுது? இன்னைக்கு எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, உடம்பு வலிக்குது, இன்னைக்கு வந்து உடம்பு வலிக்குது, ஒரு மாதிரி குதுகுதுன்னு இருக்குது, வேலை காலில் வேலைக்கு சும்மா. முன்னாடி வந்து உழைச்சாங்க, பூமியில் வந்து மண்ணில் உழைச்சாங்க, எத்தனை விதமான கடினமான உழைப்புகள் இருந்துச்சு, ஆரோக்கியமாக இருந்தாங்க. இந்த மாதிரி அற்புதமான உணவுகளை சாப்பிட்டு, அதாவது சித்தர்களுடைய பார்வையில் வந்துட்டு சைவ அசைவம் எதுவுமே கிடையாது, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு, வேணும்னா இதை சாப்பிடு, சைவம் சாப்பிடு, இல்லையா அசைவம் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து கருங்கோழி எல்லாமே அதனுடைய எல்லா உடல் உறுப்புகள் உள்ளே கூட கருப்பாக இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த கருங்கோழியை எப்படி மருத்தா மாற்றி நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்புல இருக்க பிரச்சனையை சரி பண்ணுறது. முன்னாடி பிரசவமான தாய்மார்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த புறா இதுகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரத்தத்தை எடுத்து, இப்போ நெஞ்சில் அடிபட்டுருச்சுன்னா புறா ரத்தத்தை எடுத்து தேப்பாங்க. அதே மாதிரி இந்த பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இது ரத்தத்தை பிராந்தியில் கலந்து கொடுப்பாங்க. அதுக்கு வந்து 555 ரம்முனு மலேசியாவிலேருந்து, முன்னாடி இப்போ இல்லை, மலேசியாவிலேருந்து ரங்குன்னு சொல்லி அங்கேருந்து வரும், சீம சாராயம்னு சொல்லக்கூடியது. இப்போ அது இல்லை, இருக்குது, ஆனால் அதில் நம்ம போகலை, இப்போ மிக எளிமையானது அப்படின்னும்போது. இப்போ இந்த கோழியை எப்படி கஷாயமாக மாற்றி சாப்பிட்டால் என்ன நோய்கள் தீரும், ரெண்டாவது ஒன்று. ரெண்டாவது, இதை எப்படி செய்வது, இந்த கோழி கஷாயத்தை எப்படி செய்வது, கருங்கோழி கஷாயத்தை எப்படி செய்வது, அதனால் உடம்புல ஏற்படக்கூடிய வர்ம தோஷங்கள், வாத தோஷங்கள், அதுக்கப்புறம் பலகீனங்கள், உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய உறுதித்தன்மை, ஆரோக்கியத்தன்மையத்தை இதை எப்படி வந்து சரி பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். ஆமாம், இப்போ இந்த இதை வந்து இந்த கருங்கோழியை சாப்பிடும் பொழுது ஏற்படக்கூடிய தோஷம் என்னென்னா, வர்மத்தில் அடிபட்டவங்க, அல்லது வர்மத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, வாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்க, இது போக இன்னும் பல அநேக விதமான உடலில் வந்துட்டு வலி, எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சோர்வு அடைஞ்சு உள்ளவங்க, எப்போ பார்த்தாலும் நான் சோர்வாகவே இருக்கேன் அப்படின்றவங்க, ஆண்மை கோளாறு உள்ளவங்க, பெண்மை கோளாறு உள்ளவங்க, ஈஸ்ட்ரஜன் டெஸ்ட்ரோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெண்மைக்கு ஆண்மைக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கோளாறு உள்ளவங்க, இதெல்லாம் சாப்பிட்டு
நல்ல ஒரு அற்புதமான ஒரு குணம் அடையணும். அதுக்கு மறந்து போன உணவுகள், இப்போ இன்னைக்கு இருக்க அவசர காலத்தில் போய் பிராய்லர் கோழியை வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க, ஆனால் இந்த கோழியை எப்படி நாம் மருந்தாக மாற்ற போகிறோம் அப்படின்றது. இது சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் வந்து அநேக நன்மைகள் இருக்குது. உச்சந்தலை முதல் பக்கவாதத்திலிருந்து பிரசவித்த தாய்மார்கள் வரைக்கும் எல்லா பேருக்கும் இது அருமையான மருந்து. சின்ன குழந்தையிலேருந்து பெரியாள் வரைக்கும் சாப்பிடலாம். ஒரு டம்ளர் சூப் சாப்பிட்டா இதை வந்து ரசமாக வைக்கணும். இது வந்து கறியாக மாறாது, அது சாப்பிடவும் முடியாது. சக்க சக்கன்னு இருக்குது சக்கா. ஆமாம், இதை வந்து ரசமாக வச்சு சாப்பிடணும். ரசம் அப்படின்னா அந்த ரசத்தை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னும் போது பார்த்துருவோம், பற்றி பார்த்துருவோம். இப்போ இது எப்படி க்ளீன் பண்ணு பார்த்தோம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, கழுத்தை அறுத்துடணும், காலை வெட்டிடணும். அறுத்துட்டு அந்த பாடியில் இருக்கக்கூடிய இந்த ஹேரெல்லாம் அப்படியே தோலோடு உரிச்சு எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த தோலத்துக்கு உரமாக போட்டுனா அது பயன்படாது, அவ்வளோதான், பயன்படாது. அதுக்கு அடுத்து இதை என்ன செய்யணும்னா வயிற்று அறுக்கணும், குடலை ஃபுல்லாக எடுத்து வெளியே வச்சிடணும். இதோட கல்லீரலை மட்டும் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க, அருமையான மருந்து. இதை விராட் கோலி வந்துட்டு கருப்பு தண்ணி குடிக்கிறார், அந்த தண்ணியோட விலை வந்துட்டு பல ஆயிரம், அதாவது 5000, 4000, 3000 சொல்கிறாங்க. அது வந்துட்டு அவர் வசதியானவர், அவர் வாங்கி சாப்பிட்லாம். அவர் ஏன் சாப்பிட்டார்னா இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு மெக்னீசியம்னு சொல்லப்படக்கூடிய. இப்போ சிவப்பு வந்து நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறங்கய்யா, கருப்பு சிவப்பு வெள்ளை. கருவறையில் இருக்கக்கூடியது கருப்பு, அந்த கருப்பு உள்ளே இருக்குடான்னு சொல்லக்கூடியதை வெள்ளையும் சிவப்பையும் அடிச்சு காட்டியிருப்பான் வெளியே சிவத்தில். இது ரகசியத்தை நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அதே வேளையில் இந்த கோழியில் என்னப்பா இருக்குது விசேஷம் அப்படின்னா, சிவப்பு அறுத்த ஒன்று சிவப்பு ரத்தம் வர கோழி இருக்கு இல்லைங்களா, அது வந்து என்ன ஆகும்னா அழுகக்கூடிய தன்மை உடையது. ஆனால் இந்த கருப்பாக இருக்கக்கூடியது அழுகவே அழுகாது, அழுகவே அழுகாது. ரத்தம் கூட அது மாதிரி தான் போகிறது, அழுகவே அழுகாது. அப்போ இதை என்ன செய்யணும்னா வவுத்தை கிழிக்கணும், கிழிச்சிட்டு கல்லீரல் மட்டும் எடுத்துக்கிறணும், மிச்சத்தெல்லாம் வந்து இதில் வேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை எப்படி மருந்தாக மாற்றுறதுன்னா, அது என்ன மருந்து அப்படின்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அவங்க மருந்துனா என்னன்னு தெரியாது. அதே வேளையில் இதுக்கு எளிமையான மருந்து என்னென்னா, நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். நாட்டு மருந்து கடையில், நாட்டு மருந்து கடையில் பிரசவ நடகாய லேகியம் செட்டுன்னு கேளுங்க. பிரசவ நடகாய லேகிய செட்டு அப்படின்னு கேட்டால் அதில் வசம்பு, வாய் விலங்கு, ஓமம், ஜாதிக்கா, ஜாதி பத்திரி எல்லாம் வச்சு கொடுத்துருவான். நம்ம பிரசவ நடகாய லேகிய செட்டு நல்லா நல்லா நுட்பங்க நேர்களே, இந்த கருப்பு கோயிலில் நீங்கள் பயன்படுத்தும் போது பிரசவ நடலாய நடகாய லேகிய செட்டு, அதில் ஒரு 26 ஜமாச்சாரம் வச்சு கொடுத்துருவாங்க உள்ள சம்பச்சரக்கு. அந்த சம்பச்சரக்கை வாங்கி நல்லா பவுடராக்கி கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சம் வெள்ளைப்பூடு அதை மட்டும் வச்சு சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அரைச்சி, அதாவது நாங்கள் மிக்சியில் அரைக்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்ல மாட்டோம், இன்றைக்கி வேறு வழியே இல்லை. அதை வச்சு அரைச்சி என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த குடலுக்குள்ளே, அதாவது அந்த வவுத்துக்குள்ளே அதை கொண்டு போய் அந்த மருந்தை நல்லா உருட்டி உள்ளே பூசிடணும். பூசிட்டு 10 நம்பர் நூல்னு சொல்லுவாங்க, அந்த 10 நம்பர் நூல் எடுத்து அந்த வவுத்தை நீங்கள் எங்கெங்கே மருந்து அதை கிழிச்சிருக்கீங்களே அதுக்குள்ளே வந்து அதை தைக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, தைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா ஒரே கட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு ஒரு இட்லி கொப்பரையில் வைக்கணும், உள்ளே வந்து பால் ஊற்றணும். பசும்பால் இருக்குல்ல, ஒரு 1/2 லிட்ரு பாலை ஊற்றிடணும். 1/2 லிட்ருனா கொஞ்சம் கூட, கொஞ்சம் 1.25 லிட்ரு வரைக்கும், 1 லிட்ரு வரைக்கும் ஊற்றலாம், தப்பே கிடையாது. ஊற்றிட்டு அந்த பாலுக்கு மேலே அந்த தட்டு வைப்பீங்கள, தட்டு வச்சுட்டு அந்த தட்டு மேலே இந்த கோழியோட அந்த பாடியை, இந்த உடம்பை வந்து அந்த உடம்பை வச்சு நல்லா அவிக்க விடணும். அப்புறம் ஆவி வந்துடும், பாலை வந்து கொதித்து இந்த கோழி வெந்தவுடனே ஆவி வரும். அந்த ஆவி வந்தவுடனே பார்த்தவுடனே இதை எடுத்து பழையபடிக்கு எடுத்து நல்லா அம்மியில் இதில் குழவியில் போட்டு உலக்கை வச்சு இடிக்கணும். இதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, நேரம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி மிக்சியில் போட்டு கூட அரைச்சி அரைச்சி அரைச்சிட்டு துணியை வச்சு நல்லா பிழிங்க. தயவு செய்து துணியை வச்சு நல்லா பிழிங்க. பிழிஞ்சவுடனே சாறு வரும், அந்த சாறை நம்ம வீட்டில் ரசம் செய்கிற மாதிரி செஞ்சு குடித்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னைக்கு கருப்பு கோழி ரசம் செஞ்சிருவோம். ஆமாம், அது போக நன்மைகள் வந்து இது சொல்லப்போனால் மெக்னீசியம்னு சொல்லப்படக்கூடிய கருமன் இந்த கோழியில் வந்து அநேகமாக இருக்குது. இது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முக்கியமானது எல்லா பேருமே பில்லினா கருப்பு பூனை, கருங்கோழி இந்த மாதிரி சொல்லுவாங்களே, இதில் என்னப்பா இருக்குது அப்படி அதிசயம் அப்படின்னா, அதுதான் சித்தர்கள் சொல்றாங்க, அதுல கருமன் இருக்குதாடா, அது தாண்டா உனக்கு உயிர் மண். ஆமா, பில்லி சொன்ன வந்துருச்சுனாக்க கருப்பு கோழி வெட்டு, கருப்பு கோழி அரு, கருப்பு ஆடு அரு, கருப்பு காடு அரு. புசி வாதத்தினால் வரக்கூடிய தோஷம், அதாவது மூக்குல போகக்கூடிய காத்துக்கு பேரு பிராணவாயுன்னு பேரு. அந்த மூக்குல போகக்கூடிய காத்து உயிர் காற்று, பிராணவாயுன்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன். அதே நேரத்துல அந்த ஆக்சிஜன் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த உடல் பூத உடலா மாறிடும். அப்ப அதுல வந்துட்டு என்ன இருக்குன்னா கருப்பு அப்படின்னும் போது
உள்ள போகக்கூடிய பிராண வாயு எங்காவது தடைபட்டு இருந்தால் அந்த வாயுவை கலப்பி வெளியே கொண்டு வர்றதுக்கு இது அருமையான மருந்து. இந்த ரசம் செஞ்சு சாப்பிட்டு அனைவரும் நல்லா இருக்கும். செய்முறைக்கு போங்க. கண்டிப்பா. கருங்கோழி எடுத்தாச்சு பாருங்க, கறி எல்லாமே கருப்பா இருக்குது. ஜூம் பண்ணி காமிங்க. கருங்கோழி கறி எடுத்தாச்சு, கறி எல்லாமே கருப்பா இருக்கு பாருங்க. இதுதான் கருங்கோழி, கறி எல்லாமே கருப்பா இருக்கு. இதில் சூப் செய்ய போகிறோம். இந்த சூப்பு தான் எல்லா பிரச்சனைக்கான ஒரு அருமையான தீர்வாக இருக்க போகுது. இப்போது இது நல்லா இடிக்கணும். இந்த கறியை வச்சு பார்த்திங்கன்னா நல்லா இடிக்கணும். ஈரில் வந்து ரொம்ப முக்கியமானது பாருங்கள். ஈரில் ஜூம் பண்ணிக்காமிங்க. ஈரில் ரொம்ப முக்கியமானது, இதையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது சரிங்களா. சரி, இது நல்லா இடிக்கணும். இப்போ நான் அந்த இடிக்கிறது டைம் இல்லை அப்படின்றதுனால என்ன பண்ணுறேன்னா, இதை நான் நார்மல் சூப்பாக செய்ய போகிறேன். இப்போ சூப்புக்கு போட வேண்டியது நிறைய பொருள்கள் போடலாம். இப்போ நான் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, இந்த கறிக்கு தேவையான இஞ்சி பூண்டை மட்டும் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க மிளகாத்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, இந்த உப்புக்கு இந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு சிக்கன் பொடி, சிக்கன் மசாலா பொடி. இவ்வளோ தான் போட போகிறோம், வேறு எதுவுமே போகிறதில்ல. இதில் பார்த்தீங்கன்னாக்க தேவையான அளவு கொத்தமல்லி, அப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை. இது இடித்து தான் வைக்கணும். நான் இடிக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்றதுனால, நான் ஒருத்தனே இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணுறோம், இதை வந்து நல்லா வேக விட்டு இதிலேருந்து சூப் மட்டும் எடுத்து குடிக்க போகிறேன். நீங்கள் இடிக்கணும். இன்னும் என்னென்ன மசாலாக்களை சேர்த்தலான்றதை நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தேவையான தண்ணி இப்போது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு இன்னும் நிறைய மசாலாக்கள் போகலாம், அந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இது குக்கரில் வச்சு நல்லா இதெல்லாம் எடுத்துடணும். இப்போ இதை குக்கரில் வச்சு நல்லா சூப்பாக கொண்டு வர போகிறேன். அதை நான் வீடியோவில் காமிக்கலாம். கருப்பு கோழி நல்லா அடித்து ரசம் வச்சாச்சு. டேஸ்ட் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்க. கறி நல்லா வெந்திருக்கு, கறியேன்னு கறி நல்லா வெந்திருக்கு பாருங்க. தெரிதுங்களா? கறி நல்லா வந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு காமி போகிறேன். என் குருநாதர் வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டாரு. சூப்பராக செமையாக இருக்கு. டேஸ்ட் செமையாக இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கருங்கோழியை வந்து முறப்படி செய்யணும் அப்படின்னும்போது கழுத்தையும் கால் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தோலை அப்படியே உரிச்சிட்டு குடலை அறுத்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளகளை பிரசவ நடகாய செட்டுன்னு கேட்கணும் நாட்டு மருந்து கடையில். அதை வாங்கி நல்லா இடித்து உள்ளே வச்சது அந்த கோழி உள்ளே வச்சு தச்சிடணும். பத்தாம் நம்பர் உள்ளே வச்சு தச்சு அதை பக்குவமாக இட்லி கொப்பரையில் மேலே வச்சு உள்ளே பால் ஊற்றி அவிச்சு அதை இடித்து சார் எடுத்து சாப்பிடணும். இதை வந்து அநேக மக்களுக்கு செய்ய தெரியாது. வைத்திய பிரிந்தைகளுக்கு மருத்துவர்களுக்கு இது செய்ய தெரியும், கருங்கோழிக்கு சாயம். அதே வேளையில் சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கவங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ண முடியாத காரணத்தினால இன்றைக்கி நீங்கள் இந்த மாதிரி சூப்பாகவே ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சம்பச்சாருக்கு போட்டு வீட்டில் இருக்கக்கூடியதை போட்டு சாப்பிட்லாம். மிளகு சீரகம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகு சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இது ஓமம் இல்லைப்பா, ஓமம், சுக்கு, கரிஞ்சீரகம், நிறைய கறியும் நல்லா வெந்திருக்கு. சூப்பும் சூப்பராக இருக்கு. ஹலோ
அப்போ இது சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் என்னென்னப்பா? உச்சி முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய வாத தோஷங்கள், அதாவது எங்கே காற்று அடைச்சிருந்தாலும் சரி, நரம்புகளுக்குள்ள, இரத்த குழாய்களுக்குள்ள, தசைகளுக்குள்ள, தசை நான்களுக்குள்ள, டெண்டான்ஸ்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே வந்து இருக்க வாயுக்கள் வெளியேறும், உடல் வலி முழுமையாக குணமாகும். அதுக்கப்புறம் உடல் பாதிப்பு, அதாவது மருத்துவத்தினால உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க நீண்ட நாள் மருந்து எடுத்தவங்களுக்கு வந்து உடம்பை தேத்துவதற்கு இந்த கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதை நம்ம சூடாக இருந்து அன்னன்னைக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்ற அவசியம் இல்லை. அதே வேளையில் இதை வந்து நாம் ஒரு வாட்டர் கேனில் எடுத்து, பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் எடுத்து மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அன்னன்னைக்கு தேவையான அளவு தான் எடுத்து, ஒரு 200 மில்லி அப்படின்னா 200 மில்லி எடுத்து சுட வச்சு மட்டும் சாப்பிட்டுக்கறலாம். ஒரு வாரம் அந்த மாதிரி வச்சுக்கிறலாம், கெட்டு போகாது. ஓ, அதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் வழி சொல்லிட்டாரு. ஸ்ட்ரோக் சம்மந்தமான பேஷண்ட் உள்ளவங்க, பேரலைஸ் வந்தவங்க இது அருமையாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடுங்க. சின்ன குழந்தை பெரியவங்க வரையும் எல்லாருமே குழந்தை பெற்றவங்களுக்கு அருமையான கஷாயம் மருந்து. இந்த குறுக்கோழி பெண்களுக்கு இந்த முதுகு தண்டில் ஊசி போடுறாங்க இன்றைக்கி சிசிரியன்னு சொல்லிட்டு, அது அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்கிற போது ஏற்படக்கூடிய அந்த வலி, அது எல்லாமே இது போகடிச்சிடும். போகடிச்சிடும். நேரில் ரொம்ப அருமையான பதிவு பார்த்துருப்பீங்க. இனி எல்லார் வீட்லேயும் வாரம் ஒரு முறை பிரைலர் கோழி கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழின்ற பேரில் இன்றைக்கி பிரைலர் கோழியும் நாட்டு பேருன்னு நாட்டுக்கோழியாக வந்துருச்சு. அதெல்லாம் விட்டு இந்த கருங்கோழிக்கு கொஞ்சம் மாறினீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் இதை கஷாயம் பண்ணி செஞ்சு எடுத்துக்கலாம். இது இடித்து எடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அதுக்கு டைம் இல்லைன்றதுனால நான் உங்களுக்கு எளிமையாக செஞ்சு காமிச்சிருக்கேன். மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம்.